இன்னைக்கு மனோபால சாரும் விவேக் சாரும் போடல, பட் ஆனா ஏ மூலமா அவங்களை வச்சு பண்ணிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அந்த அவுட் புட் ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகும் இல்ல, அது அவுட் புட் எப்படி வந்திருக்குன்னு நான் சொல்ல முடியாது. நான் அடிச்சிருக்கேன் விவேக் சாரா, நான் அடிச்சிருக்கேன், நீங்க தான் சொல்லணும் படம் பார்த்துட்டு. விவேக் சார் இல்ல, விவேக் சார் பதில் நான் நடிச்சிருக்கேன். படம் பார்த்துட்டு அவுட் புட் எப்படி இருக்குன்றது நீங்க தான் சொல்லணும். நீங்க எந்த அளவுக்கு சார் ப்ரௌடா ஃபீல் பண்ணீங்க? பிகாஸ் அவர் நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றது என்னன்னா, அதுதான் சொல்றேன்ல, விவேக் சார் பதில் நான் இன்னைக்கு நான் நடிக்கிறேங்கிறது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, விவேக் சாருடைய ஃபேன் நான். அவருடைய அவர் கூட நான் பல வருஷமாக அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் இல்லாத ஒரு இடத்த வந்து நான் ஃபில்அப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு இது விட வேறு இது பெருசாக நான் சாதித்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இல்லை மியூசிக் அதுதான் சார். இப்போ வந்து என்னென்னா, இந்தியன் படத்தை பொறுத்தவரை வந்து ரகுமான் சார் சாங் எல்லாமே சூப்பர். இன்றைக்கும் வந்து அந்த சாங் எல்லாமே எல்லாருமே முடங்கலாம். அந்த சாங் எல்லாருமே வந்து இந்தியன் சாங் வந்து எல்லாருக்கு இதுலேயும் எல்லோரும் மனசுலையும் இருக்கிற மாதிரி சாங் தான். இன்னைக்கு வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு அனிருத்தை வந்து அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அனிருத்தை யூஸ் பண்ணியிருக்காருன்னு போது இப்போ என்ன தேவையோ அவர் அந்தளவுக்கு வந்து அவர் என்னை கேட்டால் அவர் அந்தளவுக்கு யூஸ் பிடிச்சிருக்காரு அனிருத்தை. இன்னைக்கு குழந்தைங்களாம் சில்ட்ரன்ஸ் எல்லாரும் வாங்கிலையும் பாடுறாங்களே, முணுமுணுக்கிறாங்களே, பெரியவங்க பாடுறாங்களே இல்லையோ, குழந்தைங்க எல்லாருமே பாடுறாங்க. ஸோ சங்கர் சாரை பொறுத்தவரை என்னன்னா, இப்போ நாளைக்கு ஃப்ரம்மே இல்லாத ஒரு புதுசாக ஒரு மியூசிக் ரேட்டர் வந்தால் கூட சங்கர் சாரை வந்து திருப்திப்படுத்தவே முடியாது. அந்த 100% வர்ற வரைக்கும் சங்கர் சார் எனக்கு இது வேணும், இப்படி வேணும், எனக்கு பிஜிஎம் இப்படி வேணும், வரிகள் இப்படி வேணும், இந்த இடத்துல இந்த வார்த்தை வேணும் சொல்லி அவர் புளிஞ்சு எடுத்துருவார். ஸோ எந்த மியூசிக் டிரெக்டர் வந்தாலும் அவருக்கு என்ன தேவையோ அது கிடைக்கிறதுக்கே விட மாட்டார். ஸோ என்னை பொறுத்தளவு வந்து சங்கர் சார் இப்போ இந்த சாங் எல்லாமே ஹிட்டு காரணம்னா அவர் டியூன் பண்ணி கொடுத்தாலும் அது வந்து அவர் செலக்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, எனக்கு இது போதும், இது வேணும், இது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு முழு கிரெடிட் வந்து சங்கர் சார். யார் பற்றி? சித்தார்த் சாரும். சித்தார்த் சார் அது சொல்லவே வேண்டியதில்லை. அவருக்கு கொடுத்த பங்கு வந்து அவர் பாய்ஸ்னு ஒரு படத்தில் அவர் அறிமுகப்படுத்தி விட்டார். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு அளவு ஹீரோ ஆகிட்டார். அவருக்கு என்ன தேவையோ அந்த இம்பார்ட்டன்ஸ் அவர் கரெக்டாக கொடுத்துருக்காரு. இன்றைக்கி வந்து யூத் ஆடியன்ஸுக்கு எல்லாரும் மனசுலேயும் பதிகிற மாதிரி அவருக்கு உண்டான விஷயம் வந்து நம்ம என்ன கேள்வி கேட்கணுமோ அதை வந்து சித்தார்த் மூலியமாக கேள்வி கேட்கணும். சார், எச்எஸ் ரவியோட போர்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. இல்லை சார், இனி இருக்குல்ல சார். தேங்க்யூ, பெருசாக வெற்றி பெற வாழ்த்து. தேங்க்யூ.